இந்த வீக்கெண்ட்ல இல்ல வீக் டேஸ்ல இந்த பேட்மிண்டன் ஆடுற பழக்கம் உங்களுக்கு இருக்காப்பா? ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டி 91.1 எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்கன்னா ஆர்ஜே ஜாவி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பேட்மிண்டன் விளையாடுறதுன்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான காலகட்டத்தில் ரிலாக்ஸான ஒரு தருணமாக இருக்கும். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு 4 கேம், 5 கேம், 10 கேம், 20 கேம்லாம் போட்டாங்கன்னா அன்றைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. சில பேர் அதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க, சில பேர் வீக்கெண்டில் விளையாடுவாங்க, சில பேர் அக்கேஷனாக விளையாடுவாங்க, சில பேர் ப்ரொஃபஷனாக விளையாடுவாங்க. அப்படி விளையாடக்கூடிய நிறைய பேருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக சொல்லலாம்னு தோணுச்சு. அதன் அடிப்படையில் நம்மளோட இன்றைக்கி ஒரு பேட்மிண்டன் கன்சல்டன்ட் இருக்கிறாரு, ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாமா? என் பேர் மனேந்திரா. ஓகே. நான் ஒரு பேட்மிண்டன் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். பேட்மிண்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு பிளேயர் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அமைச்சராக இருந்தால் நீங்கள் எப்படிலாம் விளையாடணும், ஸோ இதெல்லாம் கன்சல்டன்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கோச்ன்றது வேறு, கன்சல்டன்ட்றது வேறையா சார்? ஆமாங்க. ஓகே. கோச்சன் கன்சல்டன்ட்ன்றது என்ன, நீங்கள் குறிப்பிட்டு பண்ணுவீங்க சார் பொதுவாக? இப்போ கன்சல்டன்ட்னாக்கா இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஒரு நார்மல் ஹியூமனாக இருக்கீங்க, நான் பேட்மிண்டன் கற்றுக்கணும் இல்லை நார்மலாக விளையாடணும் ஃபிட்னஸ்க்காக விளையாடணும்னா, ஸோ அது எங்கே போயிட்டு விளையாடுறது, எப்படி விளையாடுறது, அதுக்கு என்னெல்லாம் தேவை? இன்கேஸ் வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக விளையாடணும்னா அதுக்கு என்ன தேவை? இல்லைங்க வெறும் ஃபிட்னஸ் மட்டும்தான் நான் விளையாடினா போதும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன தேவை? இதுதான் நாங்கள் கன்சல்டன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பேட்மிண்டன் கன்சல்டன்ட் மிஸ்டர் மணேந்திர சார் கிட்ட தான் நம்ம வந்து பேச போறோம். தொடர்ந்து பேசலாம். சூப்பரான பாடல்களும் கமிங். ஸ்டேட் டு ரேடியோ சிட்டி 91.1 எஃப்எம்.